இந்த நேரத்துல நீரஜுக்கு ஓ ரூம்ல என்ன வேலை என வினவியவனின் கோபமே இல்லாத கோபக்குரலில் துணித்த அதிகாரம் லதீஷாவுக்குள் ஒருவித சினத்தை மூட்டியது. அவனை நோக்கி நறுக்கு தெரித்தார் போல, அது உங்களுக்கு தேவையில்லாது, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் என அவனுக்கு சற்றும் சலைக்காத அதிகாரத்துடன் மொழிந்தாள். அவ்வார்த்தைகள் சற்று முன் அவள் ஸ்பரிசத்தில் மட்டுப்பட்டிருந்த கோபத்தையே மறுபடியும் கனன்று எரிய செய்தது. தன் வலது காதின் தோடை வருடியவாறு நிதானமாக அவளை நோக்கி முன்னேறியவனின் சூடான மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட பெண்ணவளுக்கு ஒரு நிமிடம் மொத்த உடலும் சிரித்து அடங்கியது. இருந்தும் அவரிடம் தோற்க விரும்பாதவள் அவன் அருகாமையில் மட்டும் தட்டி எழுப்பப்பட்ட உணர்வுகளை முகத்தில் காட்டாமல் மறைக்க அரும்பாடுபட்டாள். அவன் கண்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதில் சிறிது வெற்றியும் கண்டாள். எதிராளியின் உடல் மொழியில் அவர்களை எடை போடும் எத்தனுக்கு பாவையின் தடுமாற்றம் புரியாதா? இருப்பினும் தன் இறையுடன் விளையாடும் சிறுத்தையாய், இந்த ஷிப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஏன் பிசினஸ் தான், அதனால ஒழுங்கா வாயத்திருந்து விளக்கம் தந்தா நீயும் தப்பிக்கலாம், உன் தலையும் தப்பிக்கலாம் என்றவனின் ஆணவம் அவளின் பொறுமைக்கு சோதனை வைத்தது.